பாக்டீரியா தொற்றிய கொசுக்களை பரப்பி டெங்கு வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் ஒரு திட்டத்தை பரிசோதனை செய்து பார்த்ததில் எழுபத்தி ஏழு சதவீதம் டெங்கு பரவல் கட்டுப்படுவது தெரியவந்துள்ளதாக அறிவியலாளர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் வோல்பாச்சியா என்ற இந்த அற்புத பாக்டீரியா தொற்றிய கொசுக்களிடம் டெங்கு கிருமியை பரப்பும் தன்மை கணிசமாக குறைகிறது இந்த பரிசோதனை இந்தோனேஷியாவில் இருக்கும் யோகியகர்த்தா நகரத்தில் மேற்கொள்ளப்பட்டது டெங்கு வைரஸை இது முற்றாக ஒழிக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த பரிசோதனை விரிவுபடுத்தப்படுகிறது உலகம் முழுவதையும் பாடாய்ப்படுத்தும் டெங்கு வைரசுக்கு இது ஒரு தீர்வாக இருக்கலாம் என உலக கொசு திட்ட அணியினர் கூறுகின்றனர் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் வெகு சிலர் மட்டும் டெங்கு வைரஸ் குறித்து கேள்விப்பட்டிருந்தனர் ஆனால் இப்போது இது இடைவிடாமல் மெதுவாக பரவும் பெருந்தொற்றாக இருந்து வருகிறது கடந்த சில ஆண்டுகளில் டெங்குவால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டு உலகில் மொத்தம் ஒன்பது நாடுகளில் மட்டுமே டெங்கு காய்ச்சல் பரவியது தற்போது ஆண்டுக்கு நாற்பது கோடி பேர் டெங்கு வைரசால் பாதிக்கப்படுகிறார்கள் டெங்கு தொற்றியவர்களுக்கு எலும்பிலும் தசைகளிலும் கடுமையான வலி உண்டாகும் டெங்கு அதிகளவில் பரவத் தொடங்கினால் மருத்துவமனைகளில் நோயாளிகள் கூட்டம் குவியத் தொடங்கிவிடும் இந்த ஆய்வு எப்படி மேற்கொள்ளப்பட்டது என்பதை தற்போது சற்றே விரிவாக பார்க்கும் லாம் இந்தோனேஷியாவில் மேற்கொள்ளப்பட்ட இந்த ஆய்வில் வோல்பாச்சியா பாக்டீரியா தொற்றிய கொசுக்கள் பயன்படுத்தப்பட்டன இவை இயற்கையாகவே அற்புத தன்மை கொண்டவை என ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் வோல்பாச்சியா பாக்டீரியா கொசுக்களுக்கு தீங்கு விளைவிக்காது ஆனால் கொசுக்களின் உடலில் எந்த பகுதியில் டெங்கு வைரஸ் குடியேறுமோ அந்த இடங்களிலெல்லாம் இந்த வோல்பாச்சியா பாக்டீரியா சென்று அமர்ந்து கொள்ளும் இயல்பை கொண்டது பாக்டீரியா தான் இருக்கும் இடத்துக்காக வைரஸோடு போட்டியிடுகிறது அந்த பாக்டீரியாவை வெளியே தள்ளி அந்த இடத்தை பிடிக்க டெங்கு வைரஸுக்கு சிரமம் ஏற்படுகிறது எனவே கொசு கடிக்கும் போது டெங்கு தொற்று ஏற்படும் வாய்ப்பு குறைகிறது இந்த பரிசோதனையில் ஓல்பாக்சியா தொற்றிய ஐம்பது லட்சம் கொசு முட்டைகள் பயன்படுத்தப்பட்டன ஒவ்வொரு இரண்டு வாரங்களுக்கும் ஒருமுறை கொசு முட்டைகள் நகரில் தண்ணீர் இருக்கும் வாளிகளில் வைக்கப்பட்டன கொசு கூட்டத்தில் பாக்டீரியா தொற்றிய கொசுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க ஒன்பது மாதங்களாயின நியூ இங்கிலாந்து ஜேர்னல் ஆஃப் மெடிசன் என்கிற அறிவியல் சஞ்சிகையில் இந்த பரிசோதனையின் முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன கொசுக்கள் விடுவிக்கப்பட்ட பிறகு டெங்கு தொற்று எழுபத்தி ஏழு சதவீதம் குறைவாக பதிவானது அதேபோல டெங்கு தொற்றியவர்கள் மத்தியிலும் மருத்துவமனையில் சிகிச்சை தேவைப்படும் அளவுக்கு நோய் முற்றியவர்கள் எண்ணிக்கையும் எண்பத்தி ஆறு சதவீதம் குறைந்திருப்பதாக அப்பரிசோதனை முடிவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது இது மிகவும் உற்சாகமளிக்கிறது உண்மையில் நாங்கள் எதிர்பார்த்ததை விட இந்த பரிசோதனை முடிவுகள் சிறப்பாக வந்திருக்கின்றன என்று இந்த ஆய்வில் ஈடுபட்டவர்களில் ஒருவரான ஆண்டர்ஸ் பிபிசியிடம் கூறினார் டெங்கு வைரசை கட்டுப்படுத்தும் இந்த முறை மிக சிறப்பாக இருக்கிறது கொசுக்கள் நகரம் நெடுகிலும் வெளியிடப்பட்டுள்ளன மேலும் இந்த திட்டம் டெங்குவை ஒழிக்கும் நோக்கத்துடன் இந்தோனேஷியாவின் மற்ற பகுதிகளுக்கும் கொண்டு செல்லப்படுகிறது இந்த முடிவுகள் அற்புதமானவை டெங்கு வைரஸ் ஒரு பெரிய பொது சுகாதார பிரச்சனையாக இருக்கும் பெரிய நகரங்களில் இம்முறை பயன்படுத்தப்படும் இது இன்னும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என நினைக்கிறோம் என்று உலக கொசு திட்ட அமைப்பின் தாக்க மதிப்பீட்டு பிரிவின் இயக்குனராக இருக்கும் டாக்டர் ஆண்ட்ரஸ் கூறினார் வோல்பாச்சியா தான் குடியிருக்கும் கொசுக்களின் இனப்பெருக்கத்தை மாற்றியமைக்கும் இதன் மூலம் கொசுக்களின் அடுத்த தலைமுறைக்கும் இந்த பாக்டீரியா கொண்டு செல்லப்படும் அதாவது ஒருமுறை வோல்பாச்சியா பாக்டீரியா கொசுக்களின் உடலில் அமர்ந்துவிட்டால் அது நீண்ட காலத்துக்கு ஒட்டிக்கொண்டு டெங்கு தொற்றை ஏற்படவிடாமல் பாதுகாப்பு வழங்கிடும் இது மற்ற கட்டுப்பாட்டு முறைகளிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது கொசுக்களை அடக்குவதற்கு பூச்சிக்கொல்லிகள் அல்லது அதிக எண்ணிக்கையிலான மலட்டு ஆண் கொசுக்களை விடுவித்தல் போன்ற வழிமுறைகளை மேற்கொள்வதென்றால் தொடர்ந்து அதுபோன்ற பணிகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஜிகா மஞ்சள் காய்ச்சல் மற்றும் சிக்கன்குனியா போன்ற பிற நோய்களும் கொசுக்கடியால் தான் பரவுகின்றன அந்த நோய்களை கட்டுப்படுத்துவதில் கூட இந்த முறை ஒரு தீர்வாக அமைய வாய்ப்பிருக்கிறது என பாஸ்டன் பல்கலைக்கழகத்தின் உலக சுகாதாரம் மற்றும் மருத்துவ பேராசிரியர் டேவிட் ஹமர் கூறுகிறார்